அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு இஃப்தார் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரே இஃப்தார் விளாக்காக போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு போர் அடிக்கலாம். பட் நோம்பு முடிகிற வரைக்கும் என்னால் இதுதான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான இஃப்தார் விளாக் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு இஃப்தாருக்கு கெஸ்ட் யாராவது இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம், அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இதை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளாக் லாஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு இஃப்தாருக்கு எங்கள் அண்ணாவும் அவங்களோட சன்னின்லாவும் வர்றதா இருந்தது. ஸோ அவங்களுக்காக ஒரு சில வேலையெல்லாம் சஹர்லேருந்தே நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சஹர்லாம் வச்சுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலை வந்து பார்த்து வச்சுட்டேன். இது வந்துட்டு பாதாம் கஸ்டர்ட் மில்க் ஷேக்குக்கு பால் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்சுட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் காலையில் வந்து வீடியோ எடுக்கும்போது நல்லாவே ஆறு இருந்தது. காலையிலனா ஒரு 10 மணிக்கு மேலே வந்துட்டு வீடியோ எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரூட் சலாட் பண்ணுறதுக்காக. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு ஃப்ரைட் ஐட்டம், மற்ற ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பப்ஸ் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பிரெட் வச்சு முட்டை பப் மாதிரி ஒன்று பண்ணோம் இல்லையா, சேம் அதே மசாலா தான். ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு அப்படின்றனால இது வந்து ரெடி பண்ணும்போதெல்லாம் நான் வீடியோ ஷூட் பண்ணலை. அண்ட் அதுக்காக முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சஹர்லேயே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இது போக இன்னுமே ஒரு சில வேலை வந்து பார்த்து வச்சுருந்தேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கடப்பாசியுமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஜூஸு கடப்பாசி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்துட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொண்டான வேலை வந்து நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடப்பாசியுமே நல்லா உறைஞ்சி வந்திருந்தது. அண்ட் இன்னொரு ஸ்நாக்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மோமோஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிக்கன் வந்து லைட்டாக மிளகுத்தூள் உப்பு ரெண்டும் மட்டும் சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சஹலில் ரெடி பண்ணிவிட்டு அந்த போன் எல்லாமே எடுத்துகிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுருந்தேன். அண்ட் பஃப் பண்ணுறதுக்கான அந்த பஃப் ஷீட் இருக்கும் இல்லையா, அதையுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சில வேலைகள் எல்லாமே சஹர்லேயே பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு காலையில் வந்துட்டு வேலை பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலை எல்லாமே நான் பார்த்து வச்சுட்டேன். கண்டினியூவாக 3 நாள் வந்துட்டு இஃப்தாருக்காக கெஸ்ட் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். பட் எல்லா நாளும் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இந்த அன்னைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணாவும் அவங்களோட சன்னின்லாவும், ஸோ ரெண்டு பேர் மட்டும் அப்படின்றனால கொஞ்சம் ஃப்ரீயாக வீடியோ எடுக்கலாமேனு சொல்லிவிட்டு அது மட்டும் தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது ஸ்நாக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உளுந்தவடை. ஸோ உளுந்தவடை வந்துட்டு பண்ணலாம். ஒரே ஒரு ஃப்ரைட் ஐட்டம் மட்டும் இருக்கட்டும், அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக உளுந்தவடை பண்ணுறதுக்காக உளுந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் உளுந்தவடைக்கு ஊற போடும்போதே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியும் ஊற போட்டுருவேன். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. ஸோ இதை இப்போ ஊற போட்டு வச்சுட்டேன். இதை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து மிக்சியில் தான் அரைப்பேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் மிக்சியில் அரைச்சாலும் எப்படி கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே சாஃப்டாக பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதை ஊற போட்டு தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் மோமோஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான மாவு வந்து பார்த்திங்கன்னா பிணைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். பர்ஃபெக்டாக நம்ம கடையில் வாங்குற மாதிரியான டேஸ்ட்லேயே மோமோஸ் அண்ட் மோமோஸ் சட்னி வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா கோதுமையும் மைதாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அவசரத்துக்கு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலிருந்து சரியாக ஒரு 2 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் கோதுமை 1 கப் மைதா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவுக்கு பிணைகிற மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக மைதா வந்துட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு அந்த மோமோஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இதை வந்து ரொம்ப நேரம் ஊறவும் வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சாலே போதும். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிணைஞ்சிட்டு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கடையில் நம்ம மோமோஸ்க்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அது வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். சிக்கன் மட்டும் சேர்த்து நான் பண்ணலை, அது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள் சேர்த்து பண்ண போகிறேன். டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ சிக்கன் மட்டும் சேர்க்குறத விட வெஜிடபிள் சேர்த்தோம் அப்படின்னா நல்லது இல்லையா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேரட்டு, கொஞ்சமாக வந்துட்டு முட்டைகோஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக வெள்ளைப்பூடு. ஸோ இது கூடவே நம்ம சிக்கன் வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, மிளகுத்தூள் உப்பு போட்டு அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு பொடிசாக இருந்தது அப்படின்னா தான் மோமோஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு சாப்பரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம்.
நான் இதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா காய்கறியும் இதில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்ல பொடிசாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அண்ட் ஒரு சிலர் மோமோஸ் வந்துட்டு சிக்கன் வேக வைக்காமல் பச்சையாக சேர்த்து பண்ணுவாங்க, வெஜிடபிளும் சரி இந்த சிக்கனும் சரி. பட் எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த பச்சையாக சேர்த்து பண்ணும்போது பிடிக்க மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வேக வச்சு தான் பண்ணேன். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வருது. ஓகே, சிக்கன் வந்துட்டு நல்லா பொடிசாக இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே சாப்பரில் எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டு, அதாவது கேரட்டு, வெங்காயம், முட்டைகோசு, வெள்ளைப்பொடி, இது எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டுக்கிறேன். ஒன்று ஒன்றா போடணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வதக்கும் போதுமே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம், வேலையும் ஈஸியாகவே முடிஞ்சிடும். அண்ட் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இந்த சாப்பர் பற்றி கேட்பீங்க, ஏன்னா ஓல்ட் சப்ஸ்கிரைபருக்கு இதை பற்றி தெரியும். இது அகோரோ பிளெண்டர் வித் சாப்பர். இது சாப்பர் மட்டும் இல்லை, ஸ்லைசரும் கூட. ஸோ நல்லாவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நோம்பு டைமில். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லாத்தையும் நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ டக்குன்னு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது ரொம்ப பொடிசாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்றனால சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes மட்டும் லைட்டாக வதக்கினாலே போதும், வெந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை வந்துட்டு அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த காய்கறியோடு சேர்ந்து சிக்கனுமே கொஞ்சம் நேரம் வதங்கி வரணும். ஸோ அதுக்காக அதை வதக்கி விட்டுட்டு, அண்ட் இதுக்கு வந்து இந்த வெங்காயத்தாள் சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வதங்குற கேப்பில் அதை வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக இது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக தாராளமாக மல்லியில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பட் புதினாயில் வந்து சேர்த்துற வேணாம், அது வந்து ஃப்ளேவரையே மாற்றி விட்டுரும். ஸோ இந்த வெங்காயத்தாள் கிடச்சது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மல்லியில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ சிக்கன் காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அண்ட் கூடவே காரத்துக்காக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்த்துடக்கூடாது, இந்த மட்டும் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சோயா சாஸ் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். அண்ட் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தாள் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இந்த ஸ்டஃபிங்க்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டையே மாற்றி விட்டுரும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்காது. ஸோ நான் என்ன காட்டியிருக்கனோ அதே டைப்லேயே வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு, அவ்வளோதான் நமக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறி வரணும். அதுக்குள்ளே நம்ம மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக உருட்டிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஆறி வந்ததுக்கப்புறம் நமக்கு அதில் ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் மோமோஸ்க்கு நம்ம மாவு தேய்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதாவது சப்பாத்தி பூரிக்கெலாம் தேய்க்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேய்க்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அது ஹார்டாக இல்லாமல் சாஃப்ட்டாக வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பூரிக்கெலாம் உருட்டும் இல்லையா, அதை விட சின்ன பீஸா வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்துட்டு ஒன்று ஒன்றா உருட்டி எடுக்க போகிறேன், அதாவது ஒன்று ஒன்றா உருட்டி தேய்ச்சி எடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து அது சிரமமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பெரிய சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதிலிருந்து ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் தேய்க்கிற மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு நான் உருட்டி வச்சுட்டேன். இப்போ எப்படி தேய்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கவுண்டர் டாப்பில் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக மாவு தடவிட்டு அதில் வந்துட்டு ஒரு உருண்டையை வச்சுட்டு முதல்ல லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். நார்மலாக பூரிக்கு தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. மோமோஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி தேய்க்கிறோம் இல்லையா, இது வந்து ஓரத்துலலாம் நல்லா தின்னாவும் நடுவில் கொஞ்சம் திக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நல்ல மாவு வந்துட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ரைட் ஹேண்டில் வந்துட்டு அந்த மாவை லைட்டாக தூக்குன மாதிரி பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் அந்த சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாவை லைட் லைட்டாக ரொட்டேட் பண்ணி தேய்க்கணும் அந்த ஓரத்தில் மட்டும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல, பட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ஓரம் எல்லாமே நல்லா தின்னாக வந்துடும். ஸோ நமக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மொத்தமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நடுவில் வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஓரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு தின்னாக இருக்கிறது. ஸோ இதுக்காக தான் மாவு வந்துட்டு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்படின்னா பிஞ்சிக்கும், இந்த மாதிரிலாம் தேய்க்க வராது.
ஓகே, இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மெத்தட்லேயே நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். மோமோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கான வேலை மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு ஸ்டீம் பண்ணும்போது மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டீம் பண்ணிடலாம். இந்த வடை பஜ்ஜிலாம் ஒன்று ஒன்றா பொறிச்சிட்ருக்கணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த வேலை மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் வந்துட்டு நல்ல மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டு கெஸ்ட் வரவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெசிபி வந்து ஹெல்த்தியான ரெசிபி வந்து கொடுத்த மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ உள்ளே வந்துட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம மடித்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் மடிக்கணும், இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு மூணு ஷேப் வந்துட்டு நான் இதில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஜஸ்ட் ஃபில்லிங் வந்துட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம சேரிலாம் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைடு மடிச்சுட்டு இன்னொரு சைடு வந்துட்டு மடிக்காமல் அந்த மாதிரியே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நானுமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்கேனா அப்படின்லாம் எனக்கு தெரியலை. பட் இந்த மாதிரி பண்ணாலே அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்துட்டு அதை வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக ஃபில்லிங் வந்துட்டு வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம பெட்டிஸ்க்கெலாம் மடிப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு அதை வந்துட்டு இந்த ஓரத்தை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை கையில் எடுத்துட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும். அதாவது பர்ஃபெக்டாக ரோஸ் மாதிரி இருக்காது, பட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு மெத்தட் வந்துட்டு நார்மலாக மோமோஸ் வந்துட்டு இருக்கும் இல்லையா, ஜஸ்ட் இந்த கொலக்கட்டெல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மெத்தட். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மூணுமே நான் பண்ணி கட்டினேன். பட் நானுமே கரெக்டாகலாம் பண்ணலை. ஸோ எனக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். பட் நான் செகண்டாக காட்டினேன் இல்லையா ஒரு மெத்தட் ரோஸ் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு, அது வந்துட்டு ரொம்பவே ஈஸி. ஸோ உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி மட்டுமே கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மோமோஸ் ரெடி பண்ணிட்டேன். மீதி வந்துட்டு இவ்வளோ இலை வந்து இருக்குது, பட் எனக்கு ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா காலியாயிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை, அது எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும். ஸோ இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு மற்ற ரெண்டு ஸ்நாக்ஸ் பண்ணுவேன் இல்லையா, ஸோ அதுவே போதும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு இலையாக வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இன்னொரு இலை மேலே வச்சு இந்த மாதிரி வச்சேன். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது ஸ்டீம் பண்ணுறது நான் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டீமர் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு எடுத்துக்கிறேன். இல்லை உங்ககிட்ட இட்லி சட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட தாராளமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் நான் பொதுவாக ஸ்டீம் பண்ணால் இந்த பாத்திரத்தில் தான் பண்ணுவேன். நான் ஒரே ஒரு குக்கிங் பேப்பர் ட்ரே மட்டும் நான் உள்ளே வச்சுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோமோஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். பட் இப்போ வந்து நான் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி மட்டும்தான் வச்சுருந்தேன், நான் வேக வைக்கல. ஏன்னா அவங்க வரக்கிட்ட பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் அந்த டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வேலையை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் செலக்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். மாதுளை மட்டும் சுரப்பா மாட்டை கொடுத்துட்டு கட் பண்ணி கேட்டிருந்தேன், அவள் கட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அந்த கேப்பில் மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இதோட ரெசிபி நான் இதில் காட்டலை, ஆல்ரெடி நம்ம சேனலில் இதோட ரெசிபி வீடியோ இருக்குது. அந்த லிங்க் வேணும்னா நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு எல்லா ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வந்துட்டு மொத்தமாக சேர்த்துட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக டேட்ஸு, ஃபிக்கு, அதுக்கப்புறம் அந்த கிரேப்ஸ்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் லைட்டாக மேலே தூவிட்டு கொஞ்சமாக நட்ஸ் தூவிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அந்த டைமில் எடுத்தால் லைட்டாக சில்லுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது அந்த மோமோஸ் சட்னி. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், அதுதான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு வீட்லேயே ரொம்ப சூப்பராக சேம் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் வந்துட்டு நான் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்துட்டு அந்த மேலே உள்ள அந்த காம்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு பேக் சைடு வந்துட்டு லைட்டாக ஒரு கீரல் இந்த மாதிரி, ஏன்னா தோல் உரிக்கணும் நம்ம அதுக்காக. ஸோ கீரல் போட்டுட்டு அது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அண்ட் காஞ்ச மிளகா இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஒரு 7-8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். மோமோ சட்னி வந்துட்டு நல்ல ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 4 சேர்த்துக்கோங்க, நல்ல கலர் கொடுக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது இல்லாதனால நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கடைசியாக சேர்த்தேன். அதுவுமே நான் எப்படி பண்ணேன்ட்டு காட்டுறேன். ஸோ அது வெந்துட்டுருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பப்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எடுத்திருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து ஏர்ஃப்ரையரில் வந்து பப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன். அண்ட் பேனில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடுமே நான் சொல்லி கொடுத்துருந்தேன். பட் ஒரு சிலர் வந்து குக்கிங் ரேஞ்சில் எப்படி பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நான் குக்கிங் ரேஞ்சில் தான் பண்ணியிருந்தேன்.
ஸோ பப்ஷீட் எடுத்துட்டு நடுவில் வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு முட்டை வச்சுட்டு நல்லா மடக்கி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இஃப்தார் பிளாகில் வந்து சிக்கன் பப்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிளாகில் வந்து பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நான் எக் பஃப் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்துட்டேன். அண்ட் நான் குக்கிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் பண்ணணும். ஸோ நம்ம குக்கிங் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம குழம்பெல்லாம் தேவையில்லை. ஸோ செகண்டாக இருக்குது இல்லையா பட்டன், இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் கண்ணது. அண்ட் இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கிரில்லுக்கு உள்ளது. அண்ட் ஃபஸ்ட்டாக இருக்கிற பட்டன் வந்து நம்ம டைமர்லாம் செட் பண்ணுவோம் இல்லையா அது. அண்ட் இந்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே உள்ள அடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கான பட்டன். ஸோ இப்போ அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த சைடு இருக்கிறது இல்லை, இந்த பேக்கிங்கான பட்டன் இருக்குது இல்லையா, இதில் தான் நம்ம ப்ரீஹீட்மே பண்ணணும். ஸோ இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு ஆன் ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி கையை எடுக்கிற மாதிரி இருக்கும், உடனே எடுத்துட்டோன்னா அணைஞ்சிரும். ஸோ இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ஃபயர் வர்றது தெரியும். ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக அவன் ஆன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டைமில் அது ப்ரீஹீட் ஆகி முடிக்கிற வரைக்கும் நம்மளால் மேக்ஸிமம் மினிமம் சொல்லிட்டு லெவல் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் ப்ரீஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் கூட்ட குறைக்க வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, அது வந்துட்டு ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் பப்ஸ் எல்லாமே எக் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எள் இருக்கு இல்லையா, கருப்பு எள் அது வந்துட்டு நான் போட்டுட்டேன். ஸோ ஓவனுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் உள்ளே வச்சுட்டு நான் வந்துட்டு கிரில்லுக்கான ஒரு பட்டன் வந்து காட்டியிருந்தேன் இல்லையா, அதையுமே வந்துட்டு நம்ம ஆன் பண்ணணும். மேலேயும் கீழேயும் ஃபயர் வந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈவனாக பப்ஸ்லாம் வெந்து வரும். ஸோ உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் ஃபயர் வந்துட்டு வர்றது. ஸோ நம்ம ஆன் பண்ண உடனே அதையுமே வந்து மீடியம்க்கு மாற்றிடணும். அண்ட் இது ப்ரீஹீட் எடுத்ததுக்கப்புறம் இதையுமே நம்மளால் மினிமம் லெவலுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். ஓகே, அது ரெடியாகி வர்றதுக்குள்ளே நம்ம மோமோஸ் சட்னிக்கு வந்துட்டு தக்காளி மிளகாய் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியுமே நல்லா வற்றி கொஞ்சம் போல் தான் தண்ணி இருக்குது. ஓகே, இப்போ தக்காளியில் உள்ள தோல் எல்லாத்தையுமே நல்லா நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம அந்த தக்காளி வேக வச்ச தண்ணி வந்து இருக்குது இல்லையா, அதையுமே இது கூடயே சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேன் எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது போக நம்ம நார்மல் குக்கிங் ஆயிலும் சேர்க்குற மாதிரி வரும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு 7-8 வெள்ளைப்பூடு வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெள்ளைப்பூடோட அந்த பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா நமக்கு வதங்கி வர்றது வந்துட்டு தெரியும். அந்த டைமில் வந்து நம்ம தக்காளி மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு மொத்தமாக நம்ம சேர்த்துற வேண்டியதுதான். அண்ட் இதை சேர்த்து லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த வெள்ளைப்பூடு தக்காளி எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி. அண்ட் இந்த டைமில் இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அண்ட் கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கோங்க, அதோட டேஸ்ட் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் கூடவே ஒரு அரை மூடி அளவுக்கு வினிகர் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு அரை மூடி அளவுக்கு சோயா சாஸ் வந்துட்டு சேர்த்துக்கணும். அண்ட் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம சேர்த்துக்கணும். அண்ட் கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி வந்து வேக வைக்கும் போது சேர்த்துருந்தீங்கன்னா இந்த டைமில் சேர்க்க தேவையில்லை, நான் சேர்க்கலை அப்படின்றனால நான் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குக்கிங் ஆயில் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அண்ட் அதுக்கடையிலே கீழே பஃப்மே வந்துட்டு அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 20 மினிட்ஸில் வந்து சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருந்தது. நல்லாவே இருக்கும் குக்கிங் ரேஞ்சில் பண்ணும்போது, மேலேயும் கீழேயும் நமக்கு ஃபயர் வைக்கிறோம் அப்படின்றனால சூப்பராகவே ரெடியாகி வரும். அண்ட் ஓவன் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், பட் வெளியில் எடுக்கலை, உள்ளே இருந்ததுன்னா இஃப்தார் வரைக்கும் கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இந்த பக்கம் சட்னியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான், இது வந்து நமக்கு நல்லா ஆறி வந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காகி வரும். ஸோ இந்த டைம்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். நிஜமாக இது கடையில் உள்ள டேஸ்ட்டை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மோமோஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ஸ்நாக்ஸ்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா உளுந்த வடைக்கு உளுந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பட் இப்போ வந்துட்டு சுடலை, ஒரு 5:30 மேலே சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். இது வெளியிலேயே வச்சுக்கலாம், நான் லேட்டாக அரைச்சனாலே வெளியில் வச்சுருந்தேன், முன்னாடியே அரைச்சோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வேலையாக வந்துட்டு கஸ்டர்ட் பாதாம் மில்க் ஷேக்குக்கு பால் வந்துட்டு கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து அதையுமே அடித்து எடுத்து வச்சுட்டேன்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பால் அடுப்பில் வச்சுருக்கேன் டீ போடுறதுக்காக, அதுக்கப்புறம் மோமோஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே ஸ்டீம் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். ரெண்டு பக்கமாக நான் வேக வச்சுருந்தேன், ஏன்னா நிறையா இருந்தது இல்லையா, ஒரே இதில் சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டு. அண்ட் அது போக ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட மெஸ்ஸில் வந்து கஞ்சிக்கு சொல்லியிருந்தோம், ஸோ அதுவுமே வந்திருந்தது. லைட்டாக சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்கு ஈஸியாக கஞ்சி கிடைக்கிது அப்படின்றனால நான் வீட்டில் அதிகமாக கஞ்சி பண்ண மாட்டேன். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க வீட்டில் கஞ்சி பண்ண மாட்டிங்களான்ட்டு, ஸோ எனக்கு கிடைக்கும் அதனால தான் நான் பண்ணுறதில்லை. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உளுந்த வடைக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அண்ட் அதுக்கு தேவையான சட்னியுமே வந்து அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக உளுந்த வடை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹலீம். முந்தின நாள் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்துட்டு இஃப்தாருக்கு வந்திருந்தாங்க, ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஹலீம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முத நாளுமே இதை வந்து இஃப்தார் டைமில் எடுத்து வச்சாச்சு, அண்ட் மீதம் வந்து இருந்தது, நிறையாவே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதை சூடு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு சூடு பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எடுத்திருந்தேன். நல்ல ஹை ப்ரோட்டீன் இது வந்துட்டு, இதில் வந்து கோதுமை, பார்லி, அதுக்கப்புறம் மட்டன் எல்லாமே சேர்ந்துருந்தது. கொலஸ்ட்ராலும் கூட, பட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ரோட்டீனும் கூட. ஸோ அதை ஒரு பக்கம் சூடு பண்ண எடுத்துட்டு உளுந்தோட மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுக்கணும். இப்படி அடித்து எடுக்கும் போதே நம்ம கிரைண்டரில் மாவு ஆட்டினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துரும், நல்லா என்ன சொல்கிறது, புசு புசுன்னு வந்துடும் மாவு. ஸோ நல்லா அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்த வடைக்கு தேவையான அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு தட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடகடன்னு வடை வந்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரைட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் பண்ணியிருந்தேன். பொதுவாக நார்மலாகவே வீட்டில் நிறைய ஃப்ரைட் ஐட்டம் பண்ணுறதில்ல, அண்ட் எங்கள் அண்ணாவுமே வந்துட்டு நிறைய பொரிச்ச ஐட்டம் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு இது ஒன்று மட்டும் நான் பண்ணியிருந்தேன். மற்றது வந்துட்டு மோமோஸும் அதுக்கப்புறம் பப்ஸும் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணுற வேலை இல்லை இல்லையா, ஸோ அது வந்து முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மோமோஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு தடவிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக நன்னாரி சர்பத் போட்டு வச்சலான்னு சொல்லிட்டு அதுதான் போட்டுட்ருந்தேன். அண்ட் இது மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சமாக சப்ஜா சீடு, அதுக்கப்புறம் பாதாம் பீசின் இருக்குது இல்லையா, அது வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு வச்சுட்டேன். ஸோ இஃப்தார் டைமுக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் இஃப்தாருக்கு தேவையான ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஹாலில் பாய் விரித்து ஷீட் போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பண்ண எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் மோமோஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம இவ்வளோ வேலை நம்ம கஷ்டப்பட்டு பார்க்குறதுலாம் வந்துட்டு ஜஸ்ட் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையில் நமக்கு வந்து அப்படியே கூல் டவுன் ஆயிரும் இல்லையா. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இதுதான் என்னோடய அண்ணா அண்ட் அவங்களோட மருமகன். இவங்களை நான் காக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன், வீடியோக்காக தான் அண்ணான்னு சொல்லியிருக்கேன், காக்கான்னா சிலருக்கு புரியாது அப்படின்றனால. அண்ட் இவங்களை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வீடியோவில். ஸோ இது யார் யாருன்னு நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு பழக்கமாகி ரொம்ப க்ளோஸ் ஆகி அண்ட் எனக்கு வந்துட்டு ஒரு கூட பிறக்காத ஒரு பெரிய ஒரு ரத்த சொந்த மாதிரி ஆன வந்து ஒரு அண்ணா அப்படின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ ஒரு பாண்டிங்கு, நல்ல டைப்பு, நல்லா பிடிக்கும், எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் வாங்க சொல்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நிறைய துவா செஞ்சுட்டு நல்லபடியாக நோம்பும் திறந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.